வணக்கம், இது உங்கள் கொங்கு நாடு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முட்டை உடச்சுத்தி குழம்பு எப்படி வைக்கிறதுங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கிரேவி டைப் தாங்க, சப்பாத்தி ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு சாஸ்பேனை எடுத்துகிட்டேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கலப்பருப்பு போட்டாச்சுங்க. கூடவே கொஞ்சம் பட்டை போட்டிருக்கேன், அது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து 4 முட்டை 4 பேர்த்துக்கு சமைக்கிறேங்க. அதனால் நான் 3 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது காரத்துக்கு தேவையான மிளகாய், உங்களுக்கு பச்சை மிளகாய் ஓகேனாலும் ஓகே, நான் இன்றைக்கி வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. போட்டுட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக தக்காளி நம்ம எடுக்கணுங்க. அப்போ தான் அந்த கிரேவி பதம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தக்காளி வந்து அந்த ஈக்குவலாக நம்ம எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும், மூடி போட்டு மூடி வச்சுருங்க, கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி, நீங்கள் காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரெட் கலரில் வரும், அதனால் உங்களுக்கு எது ஓகேவோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், வீட்லேயே நான் கொத்தமல்லி தூள் அரைச்சி வச்சுருக்கேங்க, அது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட முட்டை மசாலா குழம்பு மசாலா இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் 1 டீஸ்பூன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் டோட்டல் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மசாலா வந்து கொஞ்சம் 2 நிமிஷமாவது அதில் வந்து வதங்கணுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டைக்கு தனியாக உப்பு ஆட் பண்ண போகிறோம், அதனால் இது கலவாக நம்ம ஆட் பண்ணவே போதும். இப்போ தூள் உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மறுபடியும் நல்லா பரட்டி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவுமே கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் நல்லாவே குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாங்க. நீங்கள் இதை செய்யும்போது மீடியம் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வதங்கும், உங்களுக்கு அந்த டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போது எனக்கு கிரேவி பதத்துக்கு தான் வேணும், அதனால் நான் வந்து கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து உடச்சு ஊற்றலாம். நீங்கள் பாத்திரம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா தான் முட்டை உடச்சு ஊற்றும் போது அப்படியே நிற்கும். நீங்கள் குழியான பாத்திரம் எடுத்துட்டிங்க அப்படின்னா முட்டை வந்து உடஞ்சிரும், பார்த்திங்கனாவே தெரியும். இப்போ ஃப்ளாட்டாக நிற்கிது நம்மளுக்கு. அப்போவுமே வந்து வெள்ளைக்கரு வந்து நிறையா செதறிடுச்சு. இப்போ எல்லாம் நான் 4 முட்டை எடுத்திருக்கேன், 4 முட்டையும் உடச்சு ஊற்றிக்கலாம். நல்லா உடச்சு ஊற்றிட்டு கொஞ்சமாக மேலே உப்பை தூவிட்டு பெப்பர் வேணுனாலும் கொஞ்சம் தூவிக்குங்க. தூவிட்டு அப்படியே நம்ம தட்டு வச்சு சிம்மில் மூடி வச்சிடணும். 1-2 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து முட்டை வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் 1-2 நிமிஷம் வேக வச்சா நம்மளுக்கு முட்டை கிரேவி ரெடி. இந்த மாதிரி செய்யறனால குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டும் கூட நம்மளுக்கு சிக்கன் மட்டன் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும், அதாவது அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் திருப்பி போடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க,
திருப்பி போட்டதுக்கப்புறம் தான் நான் ரெக்கார்ட் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன், இதாயிடுச்சு. ஸோ திருப்பி போட்டதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். ஈஸியாக அப்படியே கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கலாம், உங்களுக்கு முட்டை வெந்துடும் அதனால் உடையாது. இப்போ திருப்பி போட்டாச்சு, இது ஒரு 2 நிமிஷம் தட்டை வச்சு மூடி எடுத்து வச்சிங்கன்னா முட்டை வெந்துடும். இப்போ நம்மளுக்கு உடச்சி ஊற்றி வச்ச முட்டை கிரேவி ரெடி. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஈஸியான ரெசிபி தான், குட்டீஸுகளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ.